உங்களுக்கு தமிழ் தெரியுமா? யாராருக்கெல்லாம் தமிழ் தெரியும்? தமிழ் எழுத்துக்கள் யாராருக்கெல்லாம் தெரியும்? எல்லாத்துக்குமே தெரியுமா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சா உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இது ஒரு காம்படிஷன். தமிழ் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இதை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்சுட்டு இந்த போட்டியில என்ன அப்படின்னா, மொத்த எழுத்துக்கள் உள்ள ஒத்த எழுத்தை மட்டும் எடுத்து நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த நான் எழுதி வச்சிருக்க எழுத்து என்ன அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து அதை சொல்லுங்க. பிளஸ் உங்களுடைய மெயில் ஐடி. இதில் என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 50 days கழிச்சு இதில் வந்து ஒரு குழுக்கள் மாதிரி நடத்துவேன். எல்லாரும் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்களோ கரெக்டான ரிப்ளை, நான் எழுதி வச்சிருக்க எழுத்து என்ன அப்படிங்கிறத நீங்களும் எழுதி இருந்தீங்க அப்படின்னா அதை செலக்டிவாக நான் எடுத்து அவங்க பேரெல்லாம் எழுதி ஒரு பெரிய பவுலில் போட்டு குலுக்கல் முறையில் வந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பேன். அதில் கரெக்டாக எழுதியிருக்கிற ரெண்டு பேர் ஆண்கள்ல இருந்து ஒருத்தரும் பெண்கள்ல இருந்து ஒருத்தரையும் தனியாக எடுப்போம். அதில் உங்கள் பேர் வந்தது அப்படின்னாக்கா, சரியான தமிழ் எழுத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட் உங்கள் வீடு தேடி வரும். இது உண்மை. தமிழ் மீது ஆணை, தமிழ் மீது ஆணை. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, இந்த வீடியோ பாருங்க, தமிழ் எழுத்துக்களை நல்லா கத்துக்கங்க. உலகம் ஃபுல்லா தமிழ் பரவிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள மக்களும் வந்து தமிழை விரும்பி கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இதை மேலும் மேலும் ஊக்குவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியை நான் இந்த சேனல் மூலமா ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. நான் அது குழுக்கள் நடத்துகிறப்ப அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். யார் யாரெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, என்னென்ன லெட்டர்ஸில் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க, நான் எழுதி வச்சிருக்க லெட்டர்ஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து கரெக்டான பதிலை அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் எப்படி அந்த குழுக்களை நடத்துகிறேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைவாக தான் அந்த இதை பண்ண போகிறோம். அதில் ரெண்டு சீட்டை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறப்போ உங்கள் பேர் வந்தது அப்படின்னாக்க உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ரிப்ளை வரும். அதிலிருந்து எடுத்து பார்த்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கிஃப்டை அனுப்புறதுக்கு முயற்சிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டியில் நீங்களும் கலந்துக்குங்க. இதில் வந்து நிபந்தனை என்ன அப்படின்னா, ஏஜ் குரூப் கிடையாது, யார் வேணாலும் கலந்துக்கலாம். எல்லா மொழி பேசுகிறவங்களும் இதில் கலந்துக்கலாம். மெயின் இது தமிழ் லெட்டர்ஸ்க்கான ஒரு போட்டி, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஜ் குரூப் கிடையாது, ஆண் பெண் இருபலரும் கலந்துக்கலாம். கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேர் தான் ஜெயிக்க போகிறீங்க, ஆண்களில் ஒன்றும் பெண்களில் ஒன்றும். வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த போட்டியில் கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோம், பார்க்கலாம் தமிழ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆராய்ச்சி. அதுக்காக தான் இந்த காம்படிஷன்.